வணக்கம் நேயர்களே ஆன்மீக தகவல்கள் விஷயங்கள் என்கிற இந்த வரிசையில் இராமாயணத்திலே இருந்து சில கிளைக்கதைகளை துணை கதைகளை தகவல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட ராமாயணம் சார்ந்ததாகவே ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கப் போகிறோம் ராமச்சந்திரமூர்த்தி சேது பாலம் கட்டினார் இது நமக்கெல்லாம் தெரியும் இங்கே இருந்து புறப்பட்டு கந்தமாதன வெற்பிலே இருந்து புறப்பட்டு அந்த பக்கம் இலங்கை வரைக்கும் போக வேண்டும் என்பதற்காக கடலை அடைத்து பெரிய பாலத்தை கட்ட வேண்டி இருந்தது அப்போதுதான் வானர வீரர்கள் அந்த பக்கம் போய் சேர முடியும் வானர வீரர்களில் ஒரு அனுமன் வேண்டுமானால் இங்கே இருந்து அந்த பக்கம் நூறு யோஜனை தூரம் தாண்டி குதிக்க முடியும் நூறு யோஜனை என்பது இப்போதைய கணக்குப்படி பார்த்தால் எவ்வளவு என்கிறீர்களா ஒரு யோஜனை என்பது இப்போதைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒன்பதிலிருந்து ஒன்பதரை மைல்கள் அப்படியானால் நூறு யோஜனை எவ்வளவு இருந்திருக்கும் என்று எண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அங்கேதான் நூறு யோஜனை குதிக்க முடியும் ஆனால் மற்றவர்களால் முடியாது சில பேர் பத்து யோஜனை குதிக்க முடியும் சில வானரங்கள் ஐந்து யோஜனை தான் குதிக்க முடியும் இன்னும் சில வானரங்கள் இரண்டு யோஜனை தான் குதிக்க முடியும் ஆனால் எல்லோரும் அந்த பக்கம் போனால்தான் அறக்கர்களோடு யுத்தம் செய்ய முடியும் இந்த நிலையில் பாலம் கட்ட வேண்டியிருந்தது இது நமக்கு நன்றாக தெரியும் இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது பொறுங்கள் கதைக்கு வருவோம் பாலம் கட்ட வேண்டும் என்கிற நிலையில் வானர வீரர்களை கூப்பிட்ட ராமச்சந்திரமூர்த்தி எல்லோரும் போய் பல திசைகளிலே இருந்து பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வாருங்கள் அந்த பாறைகளை வைத்துத்தான் பாலம் கட்ட வேண்டும் என்றார் வானரங்கள் இங்கேயும் அங்கேயும் போனார்கள் அது கடற்கரை பகுதி இல்லையா அங்கே எப்படி பாறைகள் இருக்கும் எனவே தான் பக்கத்தில் இருந்த கந்தமாதன வெப்பு அதிலே கிடைத்த பாறைகள் தவிர இன்னும் சற்று இருந்து கற்களும் பாறைகளும் வேண்டும் என்பதற்காக இந்த வானர வீரர்களெல்லாம் போனார்கள் அனுமனும் கூட ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாறைகளை எடுத்து கொண்டு வரும்போது தன்னை யாரோ அழைப்பது போல அனுமனுக்கு தெரிந்தது யார் அழைக்கிறார்கள் என்று சுற்றுமுற்றும் பார்த்தால் சற்று எட்டத்திலே இருந்து யாரோ கூப்பிடுவது போல இருந்தது என்ன இருந்தாலும் காற்றின் புதல்வன் இல்லையா காற்றிலே வந்த ஒரு குரல்தான் அது பவனகுமாரனுக்கு அந்த பவனம் என்கிற காற்றின் வழியாக வந்த குரல் அந்த குரலை உன்னிப்பாக கவனித்தபோது அந்த குரல் கோவர்தன மலையின் குரல் என்பது அனுமனுக்கு புரிந்தது இது ராமாவதார காலம் அப்போது கோவர்தனம் கிருஷ்ணனுடைய மலையாக மாறியிருக்கவில்லை சொல்லப்போனால் கிருஷ்ணாவதார காலத்தில் எங்கே இருந்ததோ கோவர்தனம் அந்த இடத்தில் அது ராமாவதார காலத்தில் இருக்கவில்லை அது எங்கேயோ எட்டத்தில் இருந்தது ஆனால் என்னவோ பெயர் கோவர்தனம் தான் காரணம் அதனுடைய அடிவாரத்திலே நிறைய மாடுகள் அப்போதும் கூட மேய்ந்து கொண்டிருக்கும் மலையடிவாரத்தில் மலையின் தாழ்வாரத்தில் மாடுகள் மேய்வது என்பது சகஜம்தானே அந்த வகையில் அந்த கோக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிந்து மேய்ந்து கொண்டிருக்கும் அப்படி இருந்த இடம் அதற்கு பக்கத்தில் இருந்த மலை அதுதான் கோவர்தனம் கோவர்தனம் காற்று தேவனை மெல்ல அழைத்து நான் இங்கே இருந்து குரல் கொடுக்கிறேன் அந்த குரலை கொண்டு போய் உன்னுடைய புதல்வனிடத்தில் சேர்த்து விடு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை கூற வேண்டும் அது என்ன ஆசை எப்படியாவது ராமனுடைய தரிசனத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் அந்த கோவர்தனத்திற்கு இருந்த ஆசை அந்த ஆசையை மெல்ல அனுமனிடத்தில் தெரிவித்து அனுமா எப்படியாவது வேகமாக வந்து என்னை இங்கே இருந்து தூக்கி கொண்டு போய் ராமன் கண்ணில் படும்படியாக இல்லை நான் ராமனை தரிசிக்கும்படியாக வைத்துவிடு என்னை கொண்டு போய் அந்த பாலம் கட்டுவதற்கு கொண்டு விடு அனுமா என்று அந்த கோவர்தனம் தன்னுடைய ஆசையை தெரிவித்தது அனுமனுக்கும் அது நல்ல யோசனையாகத்தான் தெரிந்தது என்ன இருந்தாலும் நல்ல பக்தன் இல்லையா அனுமன் எனவே தன்னை போல இன்னொருவனுக்கும் இப்படி ஒரு பக்தி ஆசை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவுடன் சரி நான் வருகிறேன் தொலைவில் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் நான் வருகிறேன் என்று அனுமன் புறப்பட்டார் அவருக்கு தொலைவை பற்றி எந்த கவலையும் இல்லை அவர் நினைத்தால் காண நேரத்தில் இங்கே இருந்து அங்கே போக முடியும் அங்கே இருந்து இங்கே வர முடியும் எனவே வேகமாக கோவர்தனம் இருக்கிற இடத்திற்கு எங்கேயோ வடதிசையில் இருந்தது அது அது இருக்கிற இடத்திற்கு போனார் அந்த மலையை அப்படியே தூக்குவதற்கு முனைந்தார் கோவர்தனம் ஆசையோடு தன்னை அசைத்து கொடுத்தது அனுமா நீ பிரயத்தனமெல்லாம் எடுக்க வேண்டாம் புறப்படுவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் ஒன்றே ஒன்று என்னை கொண்டு போய் ராமன் முன்னால் நிறுத்த வேண்டும் நான் ராமனை தரிசிக்க வேண்டும் அதுதான் உனக்கும் எனக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளை சரியா என்று கோவர்தனம் கேட்டது நீ போடுகிற கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அனுமனும் சொல்லிவிட்டு அந்த கோவர்தனத்தை அப்படியே தூக்கினார் தூக்கிக் கொண்டு பாலம் கட்டுகிற இடத்தை நோக்கி பயணிக்கிறார் இதற்கிடையில் அங்கே பாலம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை பாறைகளும் அத்தனை கற்களும் கிடைத்துவிட்டன பாலம் பூர்த்தியாகிவிட்டது உடனே ராமவிரான் அங்கே இருந்தபடியே குரல் கொடுத்தார் வீரர்களே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கங்கே நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பாறைகளை கற்களை அங்கேயே வைத்துவிடுங்கள் இனிமேல் நமக்கு பாறைகள் தேவையில்லை அனாவசியமாக வேறு எங்கோ இருக்கிற பாறைகள் கற்களை எல்லாம் அங்கே இருந்து எடுத்து விடாதீர்கள் ஆங்காங்கே இருக்கிற குன்றுகள் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய சுற்றுச்சூழலை பாதித்து விட வேண்டாம் வைத்துவிட்டு வாருங்கள் என்றார் அந்தந்த குரங்குகள் அந்தந்த கற்களை அப்படியே வைத்தன ராமபிரானுடைய அந்த ஆணையில் கோவர்தனம் போத்தென்று கீழே விழுந்தது விழுந்த இடம் பிற்காலத்தில் ஆயர்பாடியாக இருக்க வேண்டிய இடம் கோவர்தனத்திற்கு ஒரே வருத்தம் அனுமனிடத்தில் சொல்லி அனுப்பியது அனுமன் அங்கே இருந்து நேரே ராமனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி நான் ஒரு வாக்கு வேறு கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்றார் நீ என்ன வாக்கு கொடுத்தாய் அனுமா கோவர்தனம் உங்களை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டது கண்டிப்பாக ராமபிரானை நீ தரிசிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு நானே உன்னை தூக்கி போகிறேன் என்று வேறு நான் வாக்கு கொடுத்தேன் நான் தூக்குவது என்ன ராமபிரானே கூட உன்னை தூக்கி உனக்கு கண்டிப்பாக அரவணைப்பு கொடுப்பார் என்று வேறு சொல்லிவிட்டேன் நீங்கள் தரிசனமும் கொடுக்க வேண்டும் கோவர்தனத்தை தூக்கவும் வேண்டும் இரண்டும் நடக்காமல் போய்விட்டதே என்று அனுமன் வருத்தப்பட கவலைப்படாதே இப்போதே போ போய் கோவர்தனம் இருக்கிற இடத்தில் சொல்லிவிட்டு வா அடுத்த பிறவியில் அடுத்த அவதாரத்தில் அந்த கோவர்தனத்திற்கு அருகிலேயே வந்து தங்கியிருப்பேன் என்றும் தேவைப்படுகிற நேரத்தில் அந்த கோவர்தனத்தை தூக்கி குடையாக பிடிப்பேன் என்றும் சொல்லிவிட்டு வா கவலைப்படாமல் இருக்க சொல் என்று அருளினாராம் ராமச்சந்திரமூர்த்தி இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் தொடர்பு உண்டு என்பது மாத்திரமா தெரிகிறது இல்லை ஒரு மலை மலை என்று சொல்லும்போது நமக்கு மலைப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த மலை கல் பாறை மண் இவற்றால் ஆன மலை அந்த மலைக்கு ஆசை இருந்தாலும் கடவுள் காரியத்தில் தான் இணைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஒரு சின்ன கல்லுக்கு இருந்தாலும் கூட அதை எப்படியாவது கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என்பதுதான் இந்த கதை நமக்கு தெரிவிக்கிற பாடம் அணிலை அரவணைத்து கோடு போட்டவர் அதே கடவுள்தான் அடுத்த அவதாரத்தில் அந்த கோவர்தனத்தை தூக்கி தன்மீதே மீதே கொண்டவர் தன் தலைமீது பிடித்து கொண்டவர் கடவுள் தன்னுடைய நல்ல பக்தனை அது அக்ரிணை பொருளாக இருந்தால் கூட தலைமீது வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டாடுவார் என்பதைத்தான் இந்த கோவர்தனகிரி கதை நமக்கு காட்டுகிறது இல்லையா வியாக்ரபாதருக்கு வசதிகள் அவ்வளவாக கிடையாது சின்ன குழந்தையாக இருந்தபோது அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட அவர்களிடத்தில் அவ்வளவாக வசதி இல்லை தாயார் அவனுக்கு வேண்டிய காய்கள் கனிகள் இவற்றை எல்லாம் கொடுத்தாள் இருந்தாலும் கூட ஒரு முறை விஷ்ணு சித்தர் என்பதுதான் பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தராக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ர சாயிக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அதென்ன பத்து தலைகள் எப்படி பத்து தலைகள் ஒருவனுக்கு இருந்திருக்க முடியும் பத்து தலைகள் இந்த வரிசையில் இருந்தனவா அல்லது இந்த வரிசையில் இப்படி இருந்தனவா எப்படியும் இருந்திருக்கலாம் இல்லையா பத்து தலை ஒரு தலைக்கு மேலே இன்னொன்று 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 அது கொஞ்சம் பொருத்தமாக தெரிகிறது இப்படி இருந்தால் எப்படி